Hi students, Nitish Max, 11th standard general max le, chapter 2 basic algebra exercise 2.10 la varra question number 6 x minus 2y greater than or equal 0 2x minus y less than or equal to minus 2 and x is greater than or equal to 0 y is greater than or equal to 0 so inga 3 inequations 2 inequations kuduthirukanga and x is greater than 0 y is greater than 0 um kuduthirukanga இந்த இன்இக்குவேஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ரீஜியன் தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லெட் என்ன பண்ணுறோம், எக்ஸ் மைனஸ் டூ ஒய் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா, இந்த இது ஸ்ட்ரெயிட் லைன் வரையணும். இதுக்கான ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஸோ எக்ஸு ஒய் கண்டிப்பாக வந்து ஆரிஜின் ஒரு சொல்யூஷன், ஜீரோ ஜீரோன்றது ஒரு பாயிண்ட்டு. தென் எக்ஸுக்கு ஒன்றுன்னு கொடுத்து பாருங்கள். இப்போ வந்து எக்ஸ் ஒய்க்கு வந்து ஒன்றுன்னு கொடுத்தீங்களான்னா இதை வந்து இப்படி கூட எடுத்துக்கலாம், தட் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு டூ ஒய். ஓகேங்களா, இது என்னென்னு வரும், எக்ஸ் மைனஸ் டூ ஒய் ஈக்குவல் ஜீரோனா எக்ஸ் ஈக்குவல் டு என்னது டூ ஒய். இப்போ ஒய்க்கு ஒன்றுன்னு கொடுத்தா எக்ஸுக்கு டூன்னு வரும். சரிங்களா, மைனஸில் மைனஸ் ஒன்றுன்னு கொடுத்தா மைனஸ் டூன்னு வரும். ஓகே, அப்போது நம்ம 0,0 ஒரு பாயிண்ட்டு, 2,1 ஒரு பாயிண்ட்டு, மைனஸ் 2,-1 ஒரு பாயிண்ட்டு, இப்படி ஒரு 3 பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இப்போ இந்த 3 பாயிண்ட்ஸ் இந்த டயக்ராமில் ட்ரா பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 0,0, நெக்ஸ்ட்டு 2,1, எக்ஸோட வேல்யூ 2,1 இது, அடுத்து மைனஸ் 2,-1 இதுன்னு எடுத்துக்குவோம். சரிங்களா, இதுதான் அந்த ஸ்ட்ரெயிட் லைன். இந்த 3 பாயிண்ட்ஸும் ஜாயின் பண்ணுறப்போ நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி கிடைக்குது. ஸோ இது வந்து எக்ஸ் மைனஸ் டூ ஒய் ஈக்குவல் டு ஜீரோன்ற ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ இதில் ஜீரோ இன்க்ளூடடா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஃபுட் 0,0 இன் அந்த எக்ஸ் மைனஸ் டூ ஒய் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ. இதில் வந்து ஆல்ரெடி ஜீரோ ஒரு சொல்யூஷன் இருந்ததால் நம்ம அதை சப்ஸ்டிட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுறோம், பிலோவில் ஒரு பாயிண்ட் இல்லை அபோவில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும். 1,1 எடுத்துங்க, 1,1 எடுத்துங்க. சரிங்களா, ஸோ 1,1 எடுத்தால் இங்கே வந்து என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ 1-, இங்கே 2, 1 2 கிரேட்டர் தன் ஈக்குவல் 0, 1-2 -1 கிரேட்டர் தன் ஈக்குவல் 0, திஸ் இஸ் ராங். ஏன்னா 0 மைனஸ் 1 பிக்கர் கிடையாது. அப்போது இந்த 1,1 இந்த லைனுக்கு அபோவில் வருது இல்லையா, அந்த ரீஜியனில் வர்ற ஆன்சர் சூட் ஆகலை, அப்போ பிலோ தான். இப்படி இந்த லைனுக்கு கீழே வர்றது தான் செட் ஆகுது. ஓகேங்களா, அதான் இதோட மீனிங். ஓகே, ஃபஸ்ட் லைன் முடியுதா, முதல்ல ஸ்ட்ரெயிட் லைனாக ட்ரா பண்ணுறோம். இதில் 0,0 செக் பண்ண முடியாது, ஏன்னா அது ஒரு 1 of the solution. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு கீழே இல்லை மேலே, பிலோவில் இல்லை அபோவில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும். வேணும்னா பிலோவில் ஒரு பாயிண்ட் கூட செக் பண்ணி பாருங்களேன். 1,-1 இதில் சப்ஸ்டிட் பண்ணால் இது 1-2 × -1 கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 0, 1-2 கிரேட்டர் தன் ஈக்குவல் 0, 3 கிரேட்டர் தன் ஈக்குவல் 0ன்றது கரெக்ட் தான், 0 விட 3 பிக்கர் தான். அப்போ இந்த ரீஜனில் வர்ற ஆன்சர்ஸ்லாம் சூட் ஆகுது. ஓகேங்களா, ஃபஸ்ட் லைன் முடிஞ்சது. இப்போ நெக்ஸ்ட் லைன், இதையும் லேட் 2x-y less than equal to minus 2. சாரி, இது கிவனு, இதை வந்து நம்ம ஈக்குவல் டுன்னு எடுத்துக்கிறோம். ஈக்குவல் டு 2x-y ஈக்குவல் டு மைனஸ் 2னு எடுத்துக்கிறோம். இதுக்கு நம்ம வந்து சூட்டபிள் பாயிண்ட்ஸ், இப்போ இது வந்து y அந்த பக்கம் போயிடும், இந்த பக்கம் வந்தால் 2x+2னு வந்துடும். சரிங்களா, மைனஸ் y அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஒய், மைனஸ் 2 இந்த பக்கம் வந்தால் 2x+2, இப்படி வச்சுக்குவோம். இல்லை ஃபுட் எக்ஸ் ஈக்குவல் 0 ஒய் ஈக்குவல் டு 0னு போட்டால் கூட ஓகே. இந்த சம்முக்கு அப்படியே சிம்பிளாக போட்டுக்கலாம், எக்ஸு ஒய், எக்ஸு 0 ஒய் 0 அப்படியே போட்டுக்கலாம். ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0னு போட்டால் இங்கே என்ன வருது, ஒய் வந்து 2னு வருது. ஒய் ஈக்குவல் டு 0னு போட்டால் எக்ஸ் ஈக்குவல் டு -1னு வரும். ஓகேங்களா, அப்போது இங்கே என்னென்ன பாயிண்ட்னா 0,2 ஒரு பாயிண்ட்டு, -1,0 அனதர் பாயிண்ட். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஃபஸ்ட்டு 0,2 இதுதான், அடுத்து -1,0 இது. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம்.
வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் வேணும்னா கூட நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது எக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைனஸ் டூன்னு கூட போட்டு பாருங்கள். எக்ஸுக்கு வந்து ஒரு மைனஸ் டூன்னு போட்டிங்களான்னா மைனஸ் டூ, டூ இன்ட்டு மைனஸ் டூ, மைனஸ் ஃபோர் ப்ளஸ் டூ, மைனஸ் டூ தான் வரும். ஒய்க்கும் மைனஸ் டூ தான் வருது. ஸோ அப்போ மைனஸ் டூ கமா மைனஸ் டூன்னு வருது. இப்படியும் ஒரு பாயிண்ட் வருது. ஓகே, ஸோ இப்போ இதை ஜாயின் பண்ணுறோம். இதுதான் அந்த அனதர் ஸ்ட்ரெயிட் லைன். இது என்ன ஸ்ட்ரெயிட் லைன்? அந்த டூ எக்ஸ் மைனஸ் ஒய் லெஸ் தான் ஈக்குவல் டு மைனஸ் டூன்ற ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, ஸோ இப்போது இதில் ஜீரோ வந்து செட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணும். ஃபுட் ஜீரோ கமா ஜீரோ, ஏன்னா இதில் ஒன் ஆஃப் த சொல்யூஷன் ஜீரோ கிடையாது, அதனால் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். டூ எக்ஸ் மைனஸ் ஒய் லெஸ் ஆன் ஈக்குவல் டு மைனஸ் டூவில் இந்த பக்கம் இது ஜீரோன்னு வந்துடும். எக்ஸ் ஒய் ஜீரோன்னு போட்டால் ஜீரோ லெஸ் ஆன் ஈக்குவல் டு மைனஸ் டூனா திஸ் இஸ் ராங். இது வந்து கரெக்டான்னு பாருங்கள். ஜீரோ வந்து மைனஸ் டூவை விட ஸ்மாலுன்றாங்க. திஸ் இஸ் ராங். அப்போது ஜீரோ வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு இன்க்ளூடடாக வரல. இப்போ ஜீரோன்றது இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு என்ன வரல? இன்க்ளூடடாக வரல. ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ண முடியாதுன்னா இந்த பக்கம் வேறு பாயிண்ட்டு கூட எடுத்து பாருங்கள். இப்போ ஒன் கமா டூன்னு கூட எடுத்து பாருங்கள். ஒன் கமா டூன்னு இதில் சப்ஸ்டிட் பண்ணால் டூ ஒன்ஸ் ஆர் டூ மைனஸ் டூ லெஸ் தான் ஈக்குவல் டு மைனஸ் டூ. ஸோ டூ மைனஸ் டூ ஜீரோ. ஓகேங்களா? இதுவும் வரல. சரி, ஒன் கமா ஒன் கமா ஒன்னே எடுத்து பாருங்களேன். ஒன் கமா ஒன், ஒன் கமா ஒன்னுன்னு போட்டால் டூ மைனஸ் ஒன் லெஸ் தான் ஈக்குவல் டு மைனஸ் டூ. ஒன் இஸ் லெஸ் தான் ஈக்குவல் டு மைனஸ் டூ. ராங், ராங். அப்போது இந்த சைடில் எந்த பாயிண்ட் எடுத்தாலும் ஜீரோ வரல. அப்போ இதுக்கு வந்து சொல்யூஷன் ரீஜன் என்னன்னா இந்த சைடு தான். இந்த லைனுக்கு இப்படி இந்த பக்கம் இருக்கிறது தான் சொல்யூஷனாக வருது. ஓகேங்களா? எஸ். இப்போது இதில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு இப்படி வருது, இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு இந்த பக்கம் போகுது. ஸோ ரெண்டுத்துக்கும் காமனாக வர்றதுன்னு பார்த்திங்கன்னா இந்த இடம் மட்டும்தான் காமனாக வருது. இந்த இடம் மட்டும்தான் காமனாக வருது. அதில் இன்னொன்று இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க, எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஜீரோ, ஒய்யும் கிரேட்டர் தென் ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. பட் இந்த ரீஜனில் வர்றது இது எல்லாமே வந்து லெஸ் தேன் ஜீரோ தான். அப்போது இந்த சம்முக்கு பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஃபைனலாக நமக்கு இது பாருங்கள், இந்த ஸ்டேட்டில் எனக்கு இந்த பக்கம் ஏறோ மார்க் இருந்ததுன்னா இந்த ரீஜன் மட்டும்தான் நமக்கு வந்து சொல்யூஷனாக வருது. பட் அவங்க கொடுத்துருக்கிறது கிவன் கொஸ்டினில் பார்த்தீங்களான்னா இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட் குவாட்ரன்ட் கிவன் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர்கோல் ஜீரோ அண்ட் ஒய் இஸ் கிரேட்டர் தென் ஆர்கோல் ஜீரோ, தட் இஸ் ஃபஸ்ட் குவாட்ரன்ட். அப்போ ஃபஸ்ட் குவாட்ரன்ட்டை ரீஜன், இது வந்து ஃபஸ்ட் குவாட்ரன்ட் ரீஜன் கிடையாது, இதுவும் நெகட்டிவ் இதுவும் நெகட்டிவ். அப்போ இதுக்கு வந்து நோ ஷேடட் ரீஜன், இதுக்கு எதுவுமே ஷேட் பண்ண முடியாது. சரிங்களா? அப்போது நோ ஷேடட் ரீஜியன், நோ ஷேடட் ரீஜியன், தட் இஸ் இது எப்படி சொல்லலான்னா நோ சொல்யூஷன். தேர்ஃபோர் இது ரெண்டுத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு இதுவே இங்கே இல்லை. ஓகேங்களா? இந்த நாலுத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இங்கே வந்து பார்த்திங்களான்னா வெறும் இந்த ரெண்டு கொடுத்துருந்தா, இப்போ இது ரெண்டும் கொடுத்துருந்தா கூட நம்ம இந்த ரீஜியனை ஷேட் பண்ணிடலாம். ஏன்னா கிரேட்டர் தென் ஜீரோ இது ரெண்டுத்துக்கும் இது பாருங்கள் ஏரோ மார்க் இப்படி வருது, இது இப்படி வருது. ஸோ இந்த ரீஜன் நம்ம மார்க் பண்ணிடலாம். ஆனால் இங்கே எக்ஸ்ட்ராவாக எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் ஜீரோ, ஒய் இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் ஜீரோன்னு கொடுத்துருக்குறதால அது என்ன அர்த்தம்? பாசிட்டிவாக இருக்கணும். இந்த சைடு எக்ஸ் நெகட்டிவ், இந்த சைடு ஒய் நெகட்டிவ், அப்போது இந்த ஏரியா சூட் ஆகாது. இந்த பக்கம் பாசிபிளே இல்லை. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த லைனுக்கு கீழே, இந்த லைனுக்கு இந்த பக்கம், அப்போ இந்த ரீஜியனை ரெண்டு லைனுமே இன்க்ளூட் பண்ணல. அப்போ எந்த ஏரியாவும் ஷேட் பண்ண முடியாது. ஸோ நோ ஷேடட் ரீஜியன், ஹென்ஸ் நோ சொல்யூஷன் சாட்டிஸ்ஃபைங் திஸ் கண்டிஷன் அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஓகேங்களா?